நெக்ஸ்ட்டு இப்போ ஆஃபேலி போர்ஷன் உங்களுக்கு ஓவர். இந்த ஆஃபேலிக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு, ஃபோர்த்து இல்லை ஃபிஃப்த்து, 6.1, 6.2, 7.1, 7.2 இது வரைக்கும் உள்ள ஏரியாவில் ஃபுல்லாக இங்கே போட்டு பார்த்தணும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டர் எடுத்துக்கங்க. ஒரு சாப்டருக்கு இவ்வளோ டைம் அப்படின்னா நீங்களே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அலாட்மெண்ட் பண்ணிக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டு நோட்டை வச்சு அப்படியே வருஷலாம் அப்படி இருக்கணும்னா பார்த்துட்டே வாங்க. அப்படி பார்த்துட்டே வாங்க. ஒரு சிலது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டிஃபிகல்ட்டாக உள்ளதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் அதை நிற்கும், இல்லைன்னா திரும்பவும் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவெலாம் ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் எடுத்து போட்டு பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸாக எடுத்துக்கங்க. இப்போ ஒரு எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது, ஒரே சம் மாடலில் ஒரு நாலு சம் இருக்குதுனாக்கா ஒரு சம் போட்டு பாருங்கள், மீதி மூணும் உங்களால் போட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன இருக்குது? ரிஃப்ளெக்சிவ், ரிஃப்ளெக்சிவ் இருக்குது. அடுத்தது சிமெட்ரி, அடுத்தது ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் மூணுத்தையும் ரிவியூஸ் பண்ணுங்கள். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன், சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷன், ட்ரான்சிட்டிவ்னா என்ன கண்டிஷன். இது மூணும் ட்ரூவாக இருந்தால் என்ன, மூணும் ட்ரூவாக இருந்தால் ஈக்குவலன்ஸ் எடுத்துடுவோமா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துங்க. இதில் சம்ஸ் நிறையா இருக்குது, அந்த சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதில் பைஜெக்ஷன், பைஜெக்ஷன் மேப்பிங். எஃப் கொடுத்துருப்பாங்க, எஃப்எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃப்எக்ஸில் சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸோட வேல்யூ 4, 0, -1, 7 இருந்தாக்கா எஃபோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள சம்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிங்க. அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் தான். அப்புறம் வேறு என்ன இருக்குது? எஃப் டாட் ஜி, ஜி டாட் எஃப், எஃப் டாட் ஜி அண்டு ஜி டாட் எஃப். எஃப் கொடுத்துருப்பாங்க, ஜி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஃப் டாட் ஜி, ஜி டாட் எஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் உள்ள சம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன அடுத்தது இன்வெர்ஸ், அதில் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த இன்வெர்ஸையும் பார்த்துக்குங்க. வேறு அடுத்தது லாஸ்ட்டாக போனீங்கன்னாக்கா கிராஃப், கிராஃப் இருக்கும் இல்லையா. ஒய்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஒய்ஸ் ஈக்வல் டு எக்ஸுங்கிற லைனை வச்சு கிராஃப் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஒய்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைன் தானே இருக்கும், ஒய்ஸ் ஈக்வல் டு எக்ஸ். இந்த ஒய்ஸ் ஈக்வல் டு எக்ஸுங்கிற லைன் எப்படி ஷிஃப்டிங் ஆகுது, லெஃப்ட் சைடு வருது, ரைட் சைடு வருது, ஒன் யூனிட் ஃப்ரம் த லெஃப்ட், ஒன் யூனிட்ஸ் ஃப்ரம் த ரைட், அப்போ ஒன் யூனிட்ஸ் ஃப்ரம் அப், ஒன் யூனிட்ஸ் ஃப்ரம் டவுன், அப்படியெல்லாம் வந்துருக்கும் இல்லையா. எப்படியெல்லாம் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்புறம் அந்த சைனக்ஸ் கார், சைனக்ஸு, காசக்ஸு அதெல்லாம் நடத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி போட்டுங்க. ஏன்னா இந்த கர்வ் எப்படியெல்லாம் ஷிஃப்ட் ஆகுது, என்ன ரீசனால ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் ஒரு மூணு கண்டிஷன் கொடுத்துருப்போம் பாருங்கள். அந்த மூணு கண்டிஷனை நல்லா தரவாக வச்சுக்கோங்க. இவ்வளோதெல்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லிக்கிற மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒன் மார்க்லாம் புக் பேக்கில் உள்ள ஒன் மார்க்லாம் நல்லா போட்டு பாருங்கள். அதை போட்டு பார்த்துட்டு அதே மாடலில் வேறு வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும். செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கனாக்கா இன்இக்வாலிட்டியாக இருக்கும் இல்லையா. இன்இக்வாலிட்டி 3x-7 <5. ஃபார் எக்ஸாம்பிள், இதே சமயம் கிடையாது எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இருக்கும்பொழுது எக்ஸோட வேல்யூ எந்த ஏரியாக்குள்ளே இருக்கும், ஒரு லைன் இருக்குனாக்கா ரியல் லைன் இருக்குது, ஆர் ஆர்ங்கிற ரியல் லைனில் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக 0, இந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் ஆக்குப்பை பண்ணியிருக்குது இந்த எக்ஸோட வேல்யூ. அதே சமயம் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர், எக்ஸ் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்பொழுது 0 to infinity இல்லை 0 to 5 இல்லை 7 to 9 அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா 7 to 9, இப்போ 7 to 9 7 to 9 இடையில பாயிண்டில் உள்ள நம்பர்ஸும் இருக்கும். எக்ஸ் நேச்சுரல் நம்பர் இருக்கும்போது இப்படி போட்டிங்கனாக்கா தப்பாகிடும். ஸோ அதில் எப்படி போடுவீங்க, 7, 9 அப்படி போட்டுருவீங்க ஓப்பன் ப்ராக்கெட்டில். இதுக்கு என்ன மீனிங், 7 to 9 உங்களோட இடையில உள்ள எல்லா வேலையுமே உண்டுன்னு ஆகிடும். அது இந்த கேட்டிருக்கிற கொஸ்டின்க்கு ரன் ஆகிடும். சரி, அதே மாதிரி எக்ஸ் இஸ் அண்ட் இன்டீஜர், எக்ஸ்
இன்டீஜர் கொடுப்பாங்க. எக்ஸ் இன்டீஜர்னா என்ன, இடையில உள்ள நம்பர் இதுலேயும் பாயிண்ட்டில் உள்ள நம்பர்லாம் வரக்கூடாது. இப்போ எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் கொடுப்பாங்க, இன்டீஜர் கொடுப்பாங்க, ரியல் நம்பர் கொடுப்பாங்க. ரியல் நம்பர் கொடுத்தாக்கா இது அந்த மாதிரி எழுதுறது ஓகே தான். சரி, இதில் என்னென்ன ஃபார்மலாம் வந்திருக்கோம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு வந்துருக்கோம். ஏ பவர் எம் ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் அப்படிங்கிற ஃபார்மலாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னாக்கா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்குது. பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் டைப்பை மட்டும் நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைப் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் போட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாக்கா டோட்டல் ஆஃபீஸ் ஃபயர்டும். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸு எக்ஸ் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் செவன் இருக்குது, இது டைப் ஒன் அப்படின்னு அக்ஷன் பண்ணிக்கணும். எப்படி ஏன் அந்த டைப் ஒன்னு சொல்கிறோம், இங்கேயும் ஸ்கொயர் இல்லை இங்கேயும் ஸ்கொயர் இல்லை, இது எப்படி திருப்பிங்க, ஏ பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் பி பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் செவன் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இதுவே எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா இந்த டினாமினேட்டர் பார்க்கணும். எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப், இதை விட இது கம்மியாக இருக்கணும், அதை இங்கே பொறுத்த வச்சுக்கணும். இதுக்கு இது ஈக்குவலாக இருந்தாக்கா அது வேறு டைப், அதனால் இது செகண்ட் டைப்பாக வச்சுங்க. எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்துருக்கு, எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்து தான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஏ பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு பிரிச்சுக்கணும். எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்ததுனாக்கா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் இதுக்கு ஸ்கொயர் இல்லை, இப்போ இந்த மாடல் இருக்குது. அப்போ ஏ பி யூஸ் பண்ணியாச்சுங்க கான்ஸ்டன்ட். அப்போ அடுத்த கான்ஸ்டன்ட் சி, சி பை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்போ இதை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் போடுற ஆன்சர் வந்து ஆஸ் யூஷுவல் தான் எல்லாத்துக்குமே. சரி, இந்த மாதிரி எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்துச்சுனாக்கா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு பிரிச்சுக்கணும். இது எவ்வளோ வேணாலும் பிரிக்கலாம், ஏபிசி மட்டும் தானே சார் வரும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ பொறுத்திருக்குது, இதில் இன்னும் ரெண்டு வேல்யூ இருந்ததுனாக்கா அப்புறம் டிஇ எல்லாம் வரும். சரிண்ணா, இன்னொன்று என்ன, இப்போ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி இருந்தால் என்ன செய்யலாம், இது ஆஸ் யூஷுவல் இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்குது, சாதாரணமாக ஏ பை எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போது இங்கே எப்படி எக்ஸுக்கு ஸ்கொயர் இருந்துச்சோ, அப்போ இது வேறு இது வேறு, இது ஒரு டைப் இது ஒரு டைப், இது எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால தான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு பிரிச்சுருக்கோம். இங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர் இல்லை, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் இருந்தால் ஏ இங்கே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கான்ஸ்டன்ட்னா பி, பி பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அதாவது ஸ்கொயர் இல்லாமல் ஒரு தடவை எழுதணும். ப்ளஸ் அடுத்த கான்ஸ்டன்ட் சி, சி பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ இது சாதாரணமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிறதுனால சாதாரணமாக ஏ பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு பிரிச்சுக்கிட்டோம். இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் இல்லாமல் ஒரு தடவை ஸ்கொயரோட ஒரு தடவை அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதுவே நீங்கள் மாற்ற முடியாத ஒரு சில பேர் எழுதுவாங்க, அதாவது இதை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி, ஏ பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பி பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் அடுத்ததாக இதை எழுதுவாங்க. அப்படி எழுதினாலும் ஓகே தான், நமக்கு ஏபிசி வேல்யூ கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேல்யூ ஒட்டுமொத்த வேல்யூ கரெக்டாக இருக்கும். இப்போ அவர் சொல்கிற அந்த மாதிரி மாற்றி போட்டாங்கன்னாக்கா ஏயோட வேல்யூ இங்கே வந்துடும், சியோட வேல்யூ இங்கே வந்துடும். அப்படி வந்தாலும் அதனுடைய ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும் எப்படி போட்டால். ஆனால் ஏபிசி மாறி இருக்கும், இப்போ இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஏபிசியோட வேல்யூ மாறி இருக்கும், ஆனால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ இது இந்த மூணு டைப், இந்த இந்த டைப்பில் உள்ள சம், இந்த டைப்பில் உள்ள சம், இந்த டைப்பில் உள்ள சம நல்லா கிளியராக பார்த்துருக்கோம். இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்படி இருந்துச்சுங்களேன். என்னுடைய மல்டிபிள் பண்ணாலும் கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர், இதுவும் இதுவும் சேம் ஆகிடும். நியூமரேட்டர்னுடைய டிகிரியும் டினாமினேட்டருடைய டிகிரியும் சேம் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி சேமாக இருந்தாலும் இல்லை இதை விட இது அதிகமாக இருந்தாலும் டிவைட் பண்ணி எழுதணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை என்ன செய்யணும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிளை பண்ணி என்ன கிடைக்குதோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் கிடைக்குதுனாக்கா இதால் டிவைட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை இப்போ வந்து ஒரு ஃபைவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், ஃபைவ் ப்ளஸ் என்ன கிடைக்குது அதை எழுதி எழுதணும், பிரித்து எழுதணும். இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கணுங்கிற ஐடியா வரணும். இந்த டிவைட் பண்ணுறது வந்து ஃபோர்த்து மெத்தட், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது ஃபோர்த்து மெத்தட் ஓகேவா.
இப்போ இவ்வளோதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். எல்லா சமயம் நீங்கள் போட்டு பார்த்துருங்க, எல்லா சமயம் போட்டு பார்க்க முடியலனாலும் இந்த டைப்புக்கு ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டிங்கனாக்கா செகண்ட் சாப்டர் ஓவர் ஆகிடும். அந்த டேபிள் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு சிலரில் வந்து டினாமினேட்டரில் ஜீரோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துக்க மாட்டோம். இந்த இடத்துல இப்போ ஒரு 3x-2 அப்படின்னு வருதுனாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 2x இதில் வரக்கூடாது. ஏன்னா எக்ஸ் மேலே 2x கூட டினாமினேட்டர் ஜீரோ ஆகிடும். இப்போ ஜீரோ ஆகக்கூடாதுன்றதுனால இந்த வேல்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சில இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கோம், ஒரு சில இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு தனியாக மார்க் உண்டு. அதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் அதிலே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஃப் இருக்குது. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா கிராஃப்லேருந்து சம் கேட்பாங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க கிராஃப்லேருந்து. அடுத்தது என்ன இருக்குன்னா லாகரித்மிக் இருக்குது. லாகரித்மிக்கில் இந்த 3 ஃபார்முலா தான், லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏபி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் ஆகும். அடுத்து லாக் ஏ மைனஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ பை பி. அடுத்து என் லாக் ஏ ஈக்குவல் டு லாக் ஏ பவர் என். அடுத்து லாக் பேஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு லாக் இசட் எக்ஸ் இப்படி இருந்ததுனாக்கா இந்த பேஸில் உள்ள எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆக்கி லாக் பேஸ் இசட் ஒய் அப்படின்னு கிடைக்கும். இதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்றது. இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அதில் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி உள்ள சம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா அந்த எக்ஸசைஸு ஓவர் ஆகிடும். அதில் 1 மார்க் நிறையா சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி உள்ள 1 மார்க்லாம் இருக்குது. அப்புறம் ரூட்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு, ஒரு ஈக்வேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு நான் கண்டுபிடிச்சி ஈக்வேஷன் ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஒரு ஈக்வேஷனுடைய ரூட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாக்கா மைனஸ் பி பை இ, ஆல்ஃபா பீட்டானாக்கா சி பை இ அப்படிங்கிற ஃபார்முலாலாம் பெருக்கிலேருந்தே வந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை போட்டு முடிச்சிட்டிங்கனாக்கா செகண்ட் சாப்டர் ஓவர் ஆகிடும். அடுத்து தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னாக்கா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், காஸ் தீட்டா அட்ஜஸ்டன் பை ஹைபாட்னியூஸ், டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன். அப்போ என்னுடைய சைன் தீட்டானா கொசிகன் தீட்டா, கொசிகன் தீட்டாங்கிறது என்னுடைய இன்வெர்ஸ். காஸ் தீட்டா என்னுடைய இன்வெர்ஸ் வந்து சீக்கன் தீட்டா, டேன் தீட்டாவுடைய இன்வெர்ஸு காட் தீட்டா. அப்போ எனக்கு இன்வெர்ஸ் அப்படியே போட்டு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். அடுத்து இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிசி, பிசி ஸ்கொயர் போட்டு சிஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம் போடுற மாதிரி இருக்கும். இதில் என்ன வேறு என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படி ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதில் இருந்தே நம்ம சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா அது ரூட். இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதில் இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சி பார்க்கணும். இது ஜென்ரல் ஃபார்முலா, இதுலேருந்து தான் இது. அப்போ இதுலேருந்து 2 ஃபார்முலா சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 டேன் ஸ்கொயர் தீட்டான்னு அதே போல் டேன் தீட்டா கண்டுக்கலாம், அதே போல் கொசிகன் தீட்டா கண்டுக்கலாம், அதே போல் காட் தீட்டா கண்டுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்க பார்க்க அதை உங்களுக்கு நல்லா தரவாயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேசம்லாம் வரும். இதை யூஸ் பண்ணி இந்த வேஷம் அப்சர்வர் மேலே இருந்து பார்க்குறாங்க, இத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க, அந்த வேல்யூ என்ன அப்படின்னு அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. 4th தான் நம்ம இல்லை 5th. 5th வந்து ஃபுல்லாக பைனாமியல், பைனாமியலோட ஃபார்முலாலாம் நல்லா ரிவீட் பண்ணிக்கிங்க. பைனாமியலாம் நிறைய ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனால உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலாலாம் நல்லா முக்கியமாக வச்சுக்கோங்க. 1-x பவர் -1, 1+x +x² +x³ +x
எவ்வளோ 1 + x - 1 ஒரு இடத்துல மைனஸ் வந்தாலே ஆல்டர்னேட்டிவ் மைனஸ், 1 - x² - x²+x²+etcetera அப்படின்னு இருக்கும். இதுவே 1 - x⁻², இப்படின்னா 1 + 2x + 3x²-4x³+etcetera அப்படின்னு போகும். அதே மாதிரி 1 + x⁻², அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மைனஸ், 1 - 2x + 3x²-4x³+ இந்த இடத்துல வருது. ரெண்டு இடத்துல மைனஸ் வந்தாலே எல்லாமே ப்ளஸ் தான். இது 1 + x⁻²-(-n). ரெண்டு இடத்துல மைனஸ் வந்தாலே 1 + n / 1 ( (x)) + n (n+1) / 2 ( (x)² + n (n+1) / (n+2) / 3 ( (x³) + etcetera அப்படி போகும். ரெண்டு இடத்துல மைனஸ் வந்தாலே எல்லாமே ப்ளஸ். இன்னொன்று பவரில் மைனஸ் என் வந்தாலே இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் ப்ளஸ் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. இதுவே இந்த இடத்துல 1 + x⁻²-n பாருங்க, ஒரு இடத்துல தான் மைனஸ் இருக்குது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் மைனஸ் 1 - n / 1 ( (x)) + n (n+1) / 2 ( (x)² - etcetera அப்படிங்கிறோம். இதுவே 1 + x⁻²+n ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ், ஆனால் பவரில் ப்ளஸ் என் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1 + n / 1 ( (x)) + n (n) மாறிடும். (n-1) (n-1) / 2 ( (x)² + (n(n-1) / (n-2) / 3 ( (x)³+etcetera அப்படிங்கிறோம். இதுலேயே 1 - x⁻²+n ஒரு இடத்துல தான் மைனஸ் வருது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் மைனஸ் 1 - n / 1 ( (x)) + n(n-1) / 2 ( (x)² அடுத்தது மைனஸ் இது போயிட்டுருக்கோம். என்ன இதே போல் 1000 புரிஞ்சுங்களேன், 1003 இருக்கும். இதை பைனாமியல் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் என்ன செய்வோம்மா, இது வந்து 1000 + 3 அப்படின்னு பிரித்து பவர் ஒரு 5 - 15 இருந்துச்சுங்களேன், இந்த 15 இது 15 1000 வெளில எடுத்து இதை சிம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி வரும். அடுத்த 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனாலிட்டிகல் ஜாமெட்ரி, நீங்கள் 10th படித்தது தான். (y-y1) = (m)(x-x1) ஃபார்முலா யூஸ் ஆகும். (y = mx + c) (x/a + y/b) = 1 இது இன்டர்செப்ட் ஃபார்முலா உள்ள ஈக்குவேஷன். இப்போ (y = mx + c)னா m-ங்கிறது ஸ்லோப்பு, c-ங்கிறது y இன்டர்செப்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சம் போடுற மாதிரி வருது. அடுத்தது 7th சாப்டரில் மேட்ரிக்ஸ் அண்டு டிடர்மினன்ட்ஸ். ஒரு டிடர்மினன்ட்டில் ரோவை காலமாகவும் காலத்து ரோவாகவும் பார்த்தோன்னா அந்த சேஞ்சும் இருக்காது அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அதாவது ரெண்டு ரோவை மட்டும் சேஞ்ச் பண்ணாக்கா சைன் மாறும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் பேஸ் பண்ணி வர்ற சம்ஸு. இந்த ப்ரூவ் தட்னு வருது பாருங்கள், இந்த ப்ரூவ் தட்னு வர்ற சம்ஸு எவ்வாலு வெயிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த சம்ஸு எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிங்க. அந்த இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டிடர்மெண்ட்டு மேட்ரிக்ஸ் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஏன்னா C1 - C2, R1 - R1 - R2 அப்படின்லாம் போட்டிருப்போம். ஸோ ஏன் போடுறோம், எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா போட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அதில் உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ சார் போட்டிருப்பாங்க R1 - R2 அப்படின்னு போட்டிருப்பாங்க, இப்படி தான் போடணும் இல்லை கான்செப்ட். இந்த சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா எல்லாத்தையுமே ஓவராலாக ரிவைஸ் பண்ணிவிடுங்க, நல்லா போட்டு பாருங்கள், நல்லா மார்க் வாங்குங்க, சென்டம் வாங்க. ஆல் தி பெஸ்ட்.